Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம creative channelல ரெண்டு ரோல்ல இந்த டபுள் கலர் ஆம்லா நாட் கூட எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். இந்த மாதிரி மாடல்ல கூட பின்னி காமிக்க சொல்லி FB லியோ Insta லியோ இமேஜ் அனுப்பிச்சு ரொம்ப நாளா friends கேட்டிட்டு இருந்தீங்க. கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. இந்த கூடைக்கு 4 வயர் உருட்டு கை இப்படி பின்னி இருக்கேன். 5 அடி எடுத்துர்க்கேன். இந்த கை இப்படி தான் போணும்னு அவசியம் இல்ல. ஹேண்டில் பிளேலிஸ்ட்ல பாருங்க. நிறைய விதமான ஹேண்டில் ஐடியாஸ் இருக்கு. ரொம்ப ஈஸி மெத்தட்ல சொல்லி கொடுத்துருப்பேன். அதுல எந்த ஹேண்டில் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த ஹேண்டில் நீங்க எதுக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கூட ஃபுல்லாவே இந்த கிரீன் கலர்ல பியூர் நாட் வருது பாருங்க. இந்த மாதிரி வரத்துக்கு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் பர்ஃபெக்டான இந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு வரும். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டா தான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும். இந்த கூட பின்றதுக்கு கிரீன்ல 20 ஒயர், சாண்டல்ல 22 ஒயர், ஒரு ஒரு ஒயரும் 7.5 அடி கட் பண்ணி வச்சிருக்கேன். கட் பண்ண ஒயர் போக மீதி ஒயர் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். கிரீன் அண்ட் சாண்டல் ரன்னிங் ஒயர் மாத்தி மாத்தி இந்த கூட ஃபுல்லாவே நம்ம பின்ன போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த சாண்டல் ஒயர் எடுத்துக்கிறேன். ரன்னிங் ஒயர் இது. ரன்னிங் ஒயர் அப்படின்றது ரோலோட இருக்கும். 22 ஒயர் கட் பண்ணோம் இல்லையா, 2 ஒயர் எக்ஸ்ட்ரா அதே ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சைட்ல வந்துட்டு 3.5 அடி விட்டாலே போதும். 3.5 அடி ஒயர் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ 3.5 அடி இந்த ஒயரை இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். மடிக்கும் போது ரோலோட ஜாயிண்ட் ஆயிருக்கிறது பின் பக்கமா இருக்கணும். 3.5 அடி வந்துட்டு இந்த மாதிரி முன் பக்கமா வர மாதிரி இந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து கட் பண்ண ஒயர் சாண்டில் ஒயரை எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு பியூர் சாண்டில் நாட் வரும். இந்த மாதிரி சரிபாதி மடிச்சு வச்சிருக்கேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லூப்ல ரைட் ஹேண்ட் லூப்ல இப்படி போடுறோம். இந்த ரெண்டு லூப் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ மூணாவது ஒயர் இதுவும் சரிபாதி மடிச்சு வச்சிருக்கேன். இந்த ஒயரை இந்த ரெண்டு லூப்பையும் சேர்த்த மாதிரி இப்படி போடணும். இது ரன்னிங் ஒயர், இந்த லூப் இப்படி இருக்கு. இது ரெண்டாவது ஒயர், இது மூணாவது ஒயர். ஓகேவா? இந்த ரன்னிங் ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இந்த ஒயர் பின்னாடி சுத்தி வர இந்த ஒயரை இந்த ஃபர்ஸ்ட் லூப்ல மட்டும் போடணும். அப்புறம் இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இது பின்னாடி சுத்தி வர இந்த ஒயரை ரெண்டு லூப்லயும் போடணும். அவ்வளவுதான், இதுதான் ஆம்லா நாட். போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணணும். சின்ன ஒயர்ல இந்த ஆம்லா நாட் போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூடையில ட்ரை பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்ட் வந்துட்டு 3.5 அடி விட்டோம் இல்லையா, அந்த ஒயர் இருக்கும். ரைட் சைடு வந்துட்டு ரோலோட ஜாயிண்ட் ஆயிருக்கிற ஒயர் இருக்கும். இதுலதான் நம்ம எல்லா ஒயர்ஸையும் வரிசையா ஜாயின் பண்ண போறோம். இப்போ ஒரு ஒரு கட் பண்ண ஒயர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெருசா இருக்கிற பக்கத்தை எப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி இந்த மாதிரி நாட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டா இருக்கு. நம்ம என்னதான் சரிபாதி மடிச்சு வச்சாலும் இந்த நாட் போடும்போது கண்டிப்பா இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஒயர் பாருங்க, இந்த அளவுக்கு அப் அண்ட் டவுன் இருக்கு. பெருசா இருக்கிற பக்கத்தை இப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை இப்படி பிடிச்சி எடுத்து இந்த மாதிரி நாட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டா இருக்கு. இப்போ நமக்கு பியூர் சாண்டல் நாட் வந்திருக்கு. அடுத்து கிரீன் ஒயர் எடுக்கிறேன். ரன்னிங் ஒயரை இப்படி மடிக்கணும். கிரீன் ஒயர் சரிபாதி மடிச்சு வச்சிருக்கேன். இப்படி வச்சு இந்த ரெண்டு லூப்பும் இப்படி இருக்கணும். இப்போ ரெண்டாவது கிரீன் ஒயர் எடுக்கிறேன். இதுவும் சரிபாதி மடிச்சு வச்சிருக்கேன். இந்த ஒயரை இப்படி டைட்டா வச்சுக்கலாம். இப்போ ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயர் பின்னாடி சுத்தி வர ஒயரை இந்த ஒரு லூப்ல போடுறோம். இந்த ஒயர் இதுவுமே பின்னாடி சுத்தி வர ஒயர் இந்த ஒயரை ரெண்டு லூப்லயும் போடணும். ஒரு நாட் வந்துட்டு சாண்டில் வரும், ஒரு நாட் கிரீன்ல வரும். இந்த மாதிரி மாத்தி மாத்தி பின்னணும். பேஸ்கெட் சைட் வால்லையும் அதே மாதிரி தான் பின்னணும். இப்போ சாண்டல் நாட் பின்னணும். ரன்னிங் ஒயர் எப்படி மடிக்கணும், ஃபர்ஸ்ட் கட் பண்ணி வச்சிருக்கிற ஒயர் ரெண்டு லூப் இந்த மாதிரி இருக்கணும். ரெண்டாவது கட் பண்ணி வச்சிருக்கிற ஒயர் இந்த மாதிரி டைட்டா வச்சுக்கலாம். ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயர் பின்னாடி சுத்தி வர ஒயரை இந்த ஒரு லூப்ல போடணும். இந்த ஒயர் டைட்டா வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஒயரை ரெண்டு லூப்லயும் போடணும். போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணணும். நாட் டைட் பண்ணிட்டு கண்டிப்பா அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. ஒரு நாட்ல மட்டும்தான் அப் அண்ட் டவுன் செக் பண்றதை காமிச்சிருப்பேன். எல்லாத்துலேயும் காமிச்சிட்டு இருந்தா டைம் வேஸ்ட் ஆயிடும் இல்லையா. இப்போ அடுத்து கிரீன் நாட் நம்ம போடணும். கிரீன் நாட் பியூர் நாட் வராது. பேஸ்கெட்டோட சைட் வாலில் வந்துட்டு நமக்கு பியூர் நாட் வரும். பேஸ்ல பாத்தீங்கன்னா சாண்டில் வந்துட்டு பியூர் நாட் நமக்கு டாட்ஸ் மாதிரி தெரியும். சைட் வாலில் வந்துட்டு கிரீன் வந்துட்டு டாட்ஸ் மாதிரி தெரியும். நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. சைட் வாலில் வந்துட்டு உங்களுக்கு என்ன கலர்ல வேணுமோ அது வந்துட்டு ரெண்டாவது ஒயரை எடுத்துக்கோங்க. அதாவது ரெண்டு ஒயர் கம்மியாக எடுத்தோம் இல்லையா, அந்த ஒயர் எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஆம்லா நாட் எப்படி பின்றதுன்னு உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயர்ல ஒரு சாண்டில் நாட், ஒரு கிரீன் நாட், ஒரு சாண்டில் நாட், ஒரு கிரீன் நாட்னு சொல்லிட்டு வரிசையா போட்டு வரணும். இந்த கிரீன் நாட் வந்துட்டு நமக்கு பியூர் நாட்டா வராது. ஏன்னா ரன்னிங் ஒயர் சாண்டில் எடுத்திருக்கோம் இல்லையா, அதனால ரெண்டும் சேர்ந்த மாதிரி வரும். இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்க.
இந்த சாண்டில் ஒயர் 22 ஒயர் கட் பண்ணதுனால ஆரம்பிச்ச இடத்துலயும் முடிச்ச இடத்துலயும் பாருங்க இந்த மாதிரி பியூர் நாட் நமக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி வந்தாதான் இந்த பாஸ்கெட் சைடு வால்ல நமக்கு கிரீன் கலர்ல வந்துட்டு பியூர் நாட் வரும். இப்போ இதே மாதிரி ரைட் சைடுலயும் 3.5 அடி ஒயரை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிட்டு இப்போ நம்ம அடுத்த வரிசை பின்ன போறோம். அடுத்த வரிசை கிரீன் ரன்னிங் ஒயர் வச்சு போடணும். இப்போ இந்த கிரீன் ரன்னிங் ஒயரை வச்சு மேல ஒரு வரிசை பின்ன போறோம், கீழே ஒரு வரிசை பின்ன போறோம். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை சைடில் இந்த அளவுக்கு விட்டுடலாம். சைடில் விட்டுட்டு இப்படி மடிக்கலாம். மடிக்கும் போது ரோலோட ஜாயிண்டாக இருக்கிறது பின் பக்கமாக இருக்கணும், சின்ன பக்கம் முன் பக்கமாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாட்க்கு இடையில இப்படி கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் தான் நம்ம நாட் பின்னணும். இந்த சாண்டில் ஒயரில் பாருங்கள் இந்த ரெண்டு ஒயர் இப்படி போகும், அந்த ஒயரில் நம்ம நாட் பின்னக்கூடாது. இந்த ரெண்டு நாட்க்கு இடையில கிராஸ் ஆகிற ஒயர் ப்ளஸ் இந்த ரன்னிங் ஒயர், இந்த மூணு ஒயரை வச்சு தான் நம்ம நாட் பின்னணும். ரோலோட ஜாயிண்டாக இருக்கிறது பின் பக்கமாகவும் சின்ன பக்கம் முன் பக்கமாகவும் மடித்து இப்படி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நாட்டில் இருக்கிற ஒயர் இப்படி சுற்றணும், ரெண்டு லூப் இந்த மாதிரி இருக்கணும். ரெண்டாவது நாட்டில் இருக்கிற ஒயர் இப்படி டைட்டாக வச்சுக்கலாம். ரன்னிங் ஒயர் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இந்த ரெண்டு நாட்க்கு நடுவில் இருக்கிற இந்த ஒயர் ஒரு லூப்பில் மட்டும் போடணும். இந்த ஒயர் ரெண்டு லூப்லேயும் போடணும். போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதை மாதிரி தான் ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணணும். இப்போ பாருங்கள் இங்கே ஒரு அம்னா நாட் நமக்கு வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு கிராஸ் ஆகிற இடத்துலலாம் வரிசையை நம்ம நாட் பின்னிட்டே வரணும். இந்த ஃபஸ்ட்டு வரிசையில் பாருங்கள் நாட்லாம் ரொம்ப லூஸாக இருக்கும். ரெண்டாவது வரிசை பின்னும் போது டைட் பண்ணிக்கிட்டே போடுங்க. இப்போது ரெண்டாவது நாட் எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரன்னிங் ஒயர் எப்படி மடிக்கணும், ஃபஸ்ட் நாட்டில் இருக்கிற இந்த ஒயர் இது மேலே இப்படி சுற்றணும். ரெண்டு லூப் இந்த மாதிரி இருக்கணும். இந்த மூணாவது லூப் வந்துட்டு இப்படி டைட்டாக வச்சுக்கலாம். ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயர் ரெண்டு நாட்க்கு நடுவில் இருக்கும், இந்த ஒயரை ஒரு லூப்பில் மட்டும் போடணும். இந்த ஒயர் டைட்டாக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாண்டில் ஒயர் இதை ரெண்டு லூப்லேயும் போடணும். போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணணும். பிகினர்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் கூட போட்டு நீங்கள் பழக போகிறீங்கன்னா பிகினருக்காகவே இந்த ஆம்னா நாட்டில் ரொம்ப குட்டியாக ஒரு கூட போட்டிருப்பேன், கை அளவு தான் இருக்கும். அதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய கூடையில் போடுங்க. அப்போ தான் வந்துட்டு கூட பின்ன முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டும் உங்களுக்கு வரும். ஓகே, இப்போ மூணாவது நாட் எப்படி பின்றதுன்னு ஒரு முறை பார்த்துக்கலாம். இந்த ரெண்டு நாட்டில் கிராஸ் ஆகிற இந்த ரெண்டு ஒயர் ப்ளஸ் இந்த ரன்னிங் ஒயர் இந்த மூணு ஒயரை வச்சு இங்கே நம்ம ஒரு ஆம்னா நாட் பின்னணும். இதை மாதிரி இந்த ஆம்னா நாட் எப்படி பின்றதுன்னு தனியாக கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ரொம்ப டீட்டெயில்டு வீடியோ. சின்ன ஒயர் மூணு ஒயர் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூடையில் பின்னுங்க. இப்போ இது வரைக்கும் பிகினருக்காக ஒரு நாட் எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவாக பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு வீடியோவை நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துடலாம். இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயர் வச்சு மூணு மூணு ஒயராக பிடிச்சி இது வரைக்கும் நாட் போடணும். இந்த கடைசியாக எங்கே கிராஸ் ஆகுது இல்லையா, இது வரைக்கும் நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் ஒரு வரிசை ஃபுல்லாகவே பின்னிட்டேன், ஃபுல்லாகவே நமக்கு மிக்ஸ்டு நாட்டாக வருது. ஒரு வரிசை ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுட்டு ரைட் சைட்லேயும் இந்த மாதிரி 3.5 அடி ஒயரை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது கீழ்ப்பக்கத்தில் கிரீன் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு வரிசை பின்ன போகிறோம். இப்படி திருப்பிக்கலாம். ஒரு ரோ கிரீனில் போட்டால் ஒரு ரோ வந்துட்டு சாண்டலில் போடணும். அப்போ தான் இந்த பேட்டர்ன் வந்துட்டு நமக்கு கரெக்டாக வரும். இப்போது இந்த பக்கத்தில் கிரீனில் ஒரு வரிசை நம்ம பின்ன போகிறோம். மறுபடியும் சைடில் 3.5 அடி ஒயரை விடணும். இந்த அளவுக்கு இப்படி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மடிக்கும் போது ரோலோட ஜாயிண்டாக இருக்கிறது பின் பக்கமாக இருக்கணும், 3.5 அடி வந்துட்டு முன் பக்கமாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த நாட் நம்மளால் பின்ன முடியும். இந்த ரெண்டு நாட்க்கு இடையில இப்படி கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் தான் நம்ம நாட் போடணும். இந்த ரெண்டு ஒயரை இப்படி விட்டுடணும். விட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயரை இப்படி வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நாட்டில் இருக்கிற ஒயர் இது மேலே எப்படி சுற்றணும், ரெண்டு லூப் இப்படி இருக்கணும். ரெண்டாவது நாட்டில் இருக்கிற ஒயர் இப்படி டைட்டாக வச்சுக்கலாம். இந்த ரன்னிங் ஒயர் இப்படி மேல் பக்கம் பார்த்தா மாதிரி வைக்கணும். இந்த ரெண்டு நாட்க்கு நடுவில் இருக்கிற ஒயர் ஒரு லூப்பில் மட்டும் போடணும். இந்த ஒயர் டைட்டாக வச்சுருக்கிற ஒயர் இந்த ரெண்டு லூப்லேயும் போடணும். போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணணும். இப்போ மூணாவது வரிசை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயர் வச்சு அடுத்தடுத்து வர ரெண்டு ரெண்டு ஒயரில் நாட் பின்னிட்டே வரணும். இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். இதே மாதிரி தான் இந்த பேஸ் ஃபுல்லாகவே நம்ம பின்ன போகிறோம். கிரீன் ரன்னிங் ஒயர் வச்சு இந்த வரிசை பின்னி முடிச்சதுக்கப்புறம் சாண்டில் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு அடுத்த வரிசை பின்னுவோம். இதே மாதிரி இந்த பேஸ் ஃபுல்லாக பின்னலாம். இந்த பேஸில் வந்துட்டு கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 4 வரிசை, கீழ் பக்கத்தில் 4 வரிசை, மொத்தம் 9 வரிசை தான் போட்டிருப்பேன். உங்களுக்கு வேணும்னா இன்னொரு ரெண்டு வரிசை எக்ஸ்ட்ரா கூட பின்னிக்கலாம். மெஷர்மெண்ட்டும் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி முடியும் போது நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது சாண்டில் ரன்னிங் ஒயர் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, முடியும் போது கண்டிப்பாக சாண்டில் ரன்னிங் ஒயர் வச்சு இந்த பேஸ் முடிகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அந்த டாட்ஸ் மாதிரி அந்த பியூர் நாட் வருது இல்லையா, அது வந்துட்டு கிளியராக நமக்கு வரும்.
பேஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போவே சொன்னால் உங்களுக்கு ரொம்ப குழப்பமாயிரும். ஓகே, இப்போ இது வரைக்கும் இந்த எண்டு வரைக்கும் நாட் போடணும். ஃபுல்லாகவே நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் நமக்கு வரும். இப்போது என்ன பண்ணணும், சைடில் 3.5 அடி ஒயரை கட் பண்ணி விடணும். பேஸ்கெட் சைட் வால் போடுறதுக்காக கட் பண்ணிவிட்டு அடுத்து சாண்டல் ரன்னிங் ஒயர் எடுக்கணும். இந்த சாண்டல் ரன்னிங் ஒயரை வச்சு மேலே ஒரு வரிசை பின்னணும், கீழே ஒரு வரிசை பின்னணும். இப்போ இன்னும் ஒரு முறை இந்த ரன்னிங் ஒயரை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சைடில் 3.5 அடி ஒயரை இந்த மாதிரி விடணும். இப்படி விட்டுட்டு ரன்னிங் ஒயரை இப்படி மடிக்கணும். ஃபஸ்ட் நாட்டில் இருக்கிற இந்த ஒயர் இது மேலே இப்படி சுற்றணும். இந்த ரெண்டு லூப் இந்த மாதிரி இருக்கணும். இந்த ரெண்டாவது நாட்டில் இருக்கிற ஒயர் டைட்டாக வச்சுக்கலாம். ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு ஒயரை ஒரு லூப்பில் மட்டும் போடணும். இந்த ரெண்டாவது ஒயர் டைட்டாக வச்சுருந்தோம் இல்லையா, அதை ரெண்டு லூப்லேயும் போடணும். போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணணும். நாட் டைட் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரை வச்சு அடுத்த நாட் நம்ம வரிசையை பின்னிக்கிட்டு வரணும். இந்த நியூ ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டியான நியூ ஐடியா பேஸ்கெட்ஸ் நிறைய இருக்குது. நம்ம சேனலில் வர நியூ ஐடியாஸுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், நஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட்டுன்னு. அதில் இன்னும் நிறைய விதமான குடைகள் இருக்குது, அதையும் மறக்காமல் பாருங்கள். இந்த கூடை பின்னுற ஒயர்லேயே ஆல்பபெட் லெட்டர்ஸ்லாம் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆல்பபெட் லெட்டருக்காக தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், எல்லா பிளேலிஸ்டோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஓகே, இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இந்த எண்டு வரைக்கும் போடணும். எண்டு வரைக்கும் போட்டுட்டு சைட்லேயும் 3.5 அடி ஒயரை கட் பண்ணி விடணும். இதே மாதிரி கீழ்ப்பக்கத்தில் சாண்டலில் ஒரு வரிசை போடணும். மேலே எத்தனை வரிசை போடுறோமோ அதே மாதிரி கீழே அத்தனை வரிசை போடணும். இப்போ பாருங்கள், 9 வரிசை ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். இந்த சென்டர்லேருந்து மேல் பக்கம் 4 வரிசை, சென்டர்லேருந்து கீழ்ப்பக்கம் 4 வரிசை பின்னி முடிச்சாச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போது சாண்டல் ரன்னிங் ஒயர் வச்சு ஸ்டார்ட் பண்ணும், அதே மாதிரி முடிக்கும்போது சாண்டல் ரன்னிங் ஒயர் வச்சு தான் முடிக்கணும். இந்த பக்கமும் பாருங்கள், சாண்டல் ரன்னிங் ஒயர் வச்சு முடிச்சிருக்கேன். பியோர் நாட் சாண்டலில் வர மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சாண்டலில் வந்தால் தான் நமக்கு பேஸ்கெட்டோட சைட் வால் ஃபுல்லாகவே நமக்கு க்ரீன் கலரில் வரும். இப்போ இந்த பேஸில் 6 கார்னர் இருக்கு இல்லையா, 6 கார்னர்லேயும் ஒரு ஒரு ஒயரை நம்ம கட் பண்ணி விடணும். இந்த மாதிரி தனியாக இருக்கிற ஒயரை கட் பண்ணி விடணும். ஒரு க்ரீன் ஒரு சாண்டல், ஒரு க்ரீன் ஒரு சாண்டல்னு கிராஸ் ஆகும். இப்போ இந்த ஒரு சாண்டல் ஒயர் மட்டும் இங்கே தனியாக இருக்குது, இந்த ஒயர் வேண்டாம், இதை கட் பண்ணிடலாம். இந்த சாண்டல் ஒயரோட சேர்த்து வச்சு நம்ம பின்னோன்னா சைடில் வந்துட்டு இந்த பேட்டர்ன் நமக்கு கரெக்டாக வராது. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு பக்கமும் க்ரீன் சாண்டல் கிராஸ் ஆகுது. இந்த ஒரு ஒயர் தனியாக இருக்குது, இதையும் கட் பண்ணிடலாம். இதே மாதிரி 6 ஒயரை நம்ம கட் பண்ணணும். இப்போ இந்த பக்கமும் 2 ஒயர் கிராஸ் ஆகுது, இந்த பக்கம் 2 ஒயர் க்ரீன் சாண்டல் அப்படின்னு கிராஸ் ஆகுது. இந்த ஒயர் தனியாக இருக்குது, இதையும் கட் பண்ணிடலாம். இப்போ அதே மாதிரி இந்த பக்கம், இந்த பக்கமும் 2 ஒயர் கிராஸ் ஆகுது. இந்த ஒரு சாண்டல் ஒயர் தனியாக இருக்குது, இதை கட் பண்ணிடலாம். இப்போது இந்த பக்கமும் 1 ஒயர் கட் பண்ணணும். இந்த 2 ஒயர் இப்படி கிராஸ் ஆகுது, இந்த 2 ஒயர் இப்படி கிராஸ் ஆகுது. இந்த ஒரு சாண்டல் ஒயர் தனியாக இருக்குது, இதை அப்படி கட் பண்ணிடலாம். இப்போ 6 பக்கமும் 6 ஒயரை நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு போட்டால் மட்டும்தான் சைடில் வந்துட்டு பியோர் க்ரீன் நாட் நமக்கு அந்த பேட்டர்ன் நமக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 நாட்டில் 2 ஒயர் க்ரீன் ஒயர் போகும், 1 நாட்டில் 2 சாண்டல் ஒயர் போகும். இதையும் செக் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக வரும். இந்த கூடை கட் பண்ணதுக்கப்புறம் இந்த குட்டி ஒயர் இருக்கும் இல்லையா, இதை பிடிச்சி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. 6 ஒயரையும் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடணும். சொருகி விட்டுட்டு அடுத்து நம்ம பேஸ்கெட்டோட சைட் வால் பின்னுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இந்த பேஸ்கெட்டோட சைட் வால் வந்துட்டு லேடர் நாட் யூஸ் பண்ணி போட போகிறோம். ஆம்லா நாட்டில் லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு 3 முறை சொல்லியிருப்பேன். ஸோ சைட் வால் போடுறது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ கடைசி வரிசை சாண்டல் வரிசை போட்டிருக்கோம். ஸோ க்ரீன் ஒயர் எடுக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு க்ரீன் ஒயர் எடுத்துடாதீங்க. இப்போ சைட் வாலும் வந்துட்டு நம்ம சாண்டலில் தான் ஆரம்பிக்கணும், அப்போ தான் பர்ஃபெக்டான அந்த டாட் டிசைன் நமக்கு வரும். ஃபஸ்ட்டு சாண்டல் ஒயர் வச்சு ஆரம்பித்தோம் இல்லையா, இப்போ அதே மாதிரி சைட் வால் பின்னும்போது ஃபஸ்ட்டு சாண்டல் ஒயர் வச்சு தான் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 நாட்டில் 2 ஒயர் க்ரீன் ஒயர் போகும், 1 நாட்டில் 2 ஒயர் சாண்டல் ஒயர் போகும். இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு 1 முறை செக் பண்ணிக்கோங்க. மிக்ஸ்டு நாட்டாக இருக்கக்கூடாது. இந்த 1 நாட்டில் பாருங்கள் சாண்டல் ஒயர் போகுது, இந்த 1 நாட்டில் க்ரீன் ஒயர் போகுது. இதே மாதிரி மாற்றி மாற்றி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த டாட் டிசைன் கரெக்டாக வரும். மேக்ஸிமம் நான் சொன்ன மாதிரி இதை போட்டிங்கன்னா தப்பு வர்றதுக்கான சான்ஸ் இல்லை. இப்போ சாண்டல் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன், எங்கே இருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு மிக்ஸ்டு நாட்டாக வரும். அடுத்த வரிசை போடும்போது நமக்கு பியூர் க்ரீன் நாட் வரும். எப்பவும் போல் பேஸில் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் கிராஸ் ஆகிற 2 ஒயரை பிடிச்சி நாட் போடணும்.
நம்ம பேஸ் போடும்போது எப்படி போட்டோம், கட் பண்ணி போட்டோம் இல்லையா ஒயரை சைடில் மூணேகால் அடி. ஆனால் சைடு வால் போடும்போது கட் பண்ணக்கூடாது, அப்படியே ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னிட்டு வரணும். பின்னிட்டு வந்துட்டு ஆரம்பித்த இடத்தையும் முடிச்ச இடத்தையும் லேடர் நாட் போட்டுட்டு ரெண்டாவது ரவுண்ட் ஆரம்பிக்கணும். இதே மாதிரி நம்ம பின்ன பின்ன பேஸ்கெட் வந்துட்டு பெருசாயிரும். இப்போ இதே மாதிரி அடுத்த ரெண்டு ரெண்டு ஒயராக பிடிச்சி நாட் போட்டுட்டே வரணும். ஒரு ரவுண்டு க்ரீன் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டால் ஒரு ரவுண்டு சாண்டில் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும், லேடர் நாட் வச்சு பின்னணும். ஒயர் வந்துட்டு ரன்னிங் ஒயர் மாற்றி மாற்றி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ இதே மாதிரி இந்த ஒரு வருஷம் பின்னிருக்கேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும், இங்கேருந்து இது வரைக்கும் வந்து முடிச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு இது கார்னர் டர்னிங். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒயரை கட் பண்ணோம் இல்லையா, இப்போ அந்த இடத்துல நம்ம நாட் பின்ன போகிறோம். ஆறு பக்கம் ஆறு ஒயரை நம்ம கட் பண்ணோம் இல்லையா. சப்போஸ் இந்த ஒயரை நம்ம கட் பண்ணாமல் பின்னி இருந்தோம்னா இந்த இடத்துல வந்துட்டு பியூர் நமக்கு சாண்டில் நாட் வந்திருக்கும். அப்போ பேஸ்கெட் சைட் வாலில் ஃபுல்லாகவே இந்த பேட்டர்ன் நமக்கு ஃபுல்லாகவே கொலாப்ஸ்ட் ஆகிருக்கும், நல்லா வந்திருக்காது. இந்த மாதிரி ஒயரை நம்ம கட் பண்ணி போட்டதுனால ஃபுல்லாகவே நமக்கு இந்த வரிசையில் மிக்ஸ்டு நாட்டு வரும். அடுத்த வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா க்ரீன் நாட் ஒன்று, மிக்ஸ்டு நாட் ஒன்று, க்ரீன் நாட் ஒன்று, மிக்ஸ்டு நாட் ஒன்றுனு சொல்லிட்டு வரும். இப்போ இந்த கட் பண்ண இடத்துல மட்டும் கொஞ்சம் நாட் போடும்போது கேப் அதிகமாக வர மாதிரி இருக்கும், கொஞ்சம் டைட் பண்ணி போட்டுக்கோங்க, பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியாது. நம்ம ஒரே கலரில் ஆம்லா நாட் கூட போடுற மாதிரி இருந்தால் கட் பண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லை. இது டபுள் கலரில் நம்ம போடுறதுனால இந்த மாதிரி கட் பண்ணி தான் போடணும். குண்டுமல்லி நாட்டில் பூஜா பேஸ்கெட் பின்னும்போதும் இதே மாதிரி தான் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கட் பண்ண இடத்துல நாட் பின்னும்போது இந்த மாதிரி வரும், பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. இப்போ எப்பவும் போல் அடுத்தடுத்த ரெண்டு ரெண்டு ஒயர் கிராஸ் ஆகிற ஒயரில் சுற்றி நம்ம நாட் பின்னிட்டே வரணும். இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு அடுத்தடுத்த ஒயரில் சுற்றி நம்ம நாட் பின்னிட்டே வரணும். நாட் பின்னிட்டே வந்துட்டு லேடர் நாட் பின்னணும். லேடர் நாட் பின்னிட்டு அடுத்து க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணி பின்னணும். அது எப்படி பின்னுறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. இப்போ லேடர் நாட் போடுறதுக்கு இந்த ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த ஆம்னா நாட்டில் இருக்கிற ரெண்டு ஒயர் இப்படி போகும் பாருங்கள். இந்த ரெண்டு ஒயரையும் லூஸ் பண்ணணும். இப்படி கீழே இப்படி கொஞ்சம் லூஸ் பண்ணி மேலே இப்படி கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இந்த லூப் இந்த அளவுக்கு இருக்கணும். பாக்ஸ் நாட்டில் நம்ம லீடர் நாட் போடும்போது ஒரு ஒயர் மட்டும்தான் இருக்கும். இது ஆம்லா நாட் அப்படின்றதுனால ஒரு நாட்டில் ரெண்டு ஒயர் போகும். ஸோ ரெண்டு ஒயரையும் இந்த மாதிரி லூஸ் பண்ணணும். இப்போ இந்த ரெண்டு லூப்பும் இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போது செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மடிக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் மடித்து இந்த சாண்டில் லூப்புக்குள்ளே இப்படி போடுறேன். சாண்டில் லூப்பில் போட்டுட்டு இந்த மேலே போகிற இந்த சாண்டில் ஒயரையே இந்த லூப்பில் இப்படி போடணும். இப்போ இன்னும் ரெண்டாவது லூப் இருக்கு இல்லையா, இந்த க்ரீன் லூப்பு. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை இந்த க்ரீன் லூப்பில் இப்படி போடணும். இப்படி போட்டுட்டு இந்த க்ரீன் ஒயர் மேலே போதும் இல்லையா, இந்த க்ரீன் ஒயரை இந்த லூப்பில் போடணும். அவ்வளோதான், போட்டுட்டு ஃபஸ்ட்டு மேலே போகிற ஒயரை ரெண்டு ஒயரை பிடிச்சி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த ரன்னிங் ஒயரை பிடிச்சி விடுங்க, நாட் டைட் ஆயிரும். இந்த லேடர் நாட் பின்றது பிகினருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். இந்த லேடர் நாட் ஆம்லா நாட்டில் எப்படி போடுறதுன்ட்டு தனியாக வீடியோவும் போட்டிருக்கேன், அந்த வீடியோவோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த சாண்டில் ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த குட்டி ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. பேஸ்கெட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே கையை விட்டு சொருகி விட முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போவே சொருகி விட்டுட்டு அடுத்து நம்ம க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த சாண்டில் ரன்னிங் ஒயர் இங்கே இருக்குது, இது இப்படியே இருக்கட்டும். இப்போ இதே நாட்டிலேயே நம்ம க்ரீன் ரன்னிங் ஒயர் வச்சு ஆரம்பிக்கணும். அப்போ தான் அடுத்த ரவுண்டில் நம்ம சாண்டில் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த ரெண்டு க்ரீன் ஒயர் ஜாயின்ட் ஆகுது பாருங்கள், இதில் நம்ம இங்கே நாட் போட போகிறோம். இப்போ பாருங்கள் நமக்கு ஒரு பியூர் க்ரீன் நாட் வரும். இந்த க்ரீன் நாட் போடும்போது ரொம்ப தள்ளி வச்சு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்த ரவுண்டு நம்ம சாண்டில் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால அந்த சாண்டில் ரன்னிங் ஒயருக்கு பக்கத்துலேருந்தே ஆரம்பிங்க. இப்போது இந்த நாட் பின்னி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து அந்த கிராஸ் ஆகிற ஒயர்ஸ்லாம் ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே இந்த க்ரீன் ரன்னிங் ஒயர் வச்சு போடணும். ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுட்டு லேடர் நாட் பின்னணும். லேடர் நாட் பின்னி முடிச்சதுக்கப்புறம் சாண்டில் ரன்னிங் ஒயர் மாற்றி பின்னணும். இன்னொரு முறை சாண்டில் ரன்னிங் ஒயர் எப்படி மாற்றி பின்னுறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இப்போ அடுத்தடுத்து ரெண்டு ரெண்டு ஒயராக பிடிச்சி ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போடுறது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம பின்னிட்டு மூணாவது ரவுண்டு எப்படி ஆரம்பிக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த க்ரீன் ரன்னிங் ஒயரை வச்சு இங்கே இருந்து ஆரம்பித்தோம் இல்லையா, ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், லீடர் நாட் பின்ன போகிறோம். இன்னொரு முறை லீடர் நாட் எப்படி பின்னுறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த ஸ்டார்ட் பண்ண இந்த ஆம்லா நாட்டில் ரெண்டு ஒயர் போது பாருங்கள், இந்த ரெண்டு ஒயரையும் லூஸ் பண்ணணும். கீழே இப்படி கொஞ்சம் லூஸ் பண்ணணும், ரெண்டு ஒயரையும் லூஸ் பண்ணிவிட்டு மேலே இப்படி கொஞ்சம் லூஸ் பண்ணணும். ரெண்டு லூப் இந்த அளவுக்கு இருக்கணும்.
பிகினிங் ஸ்டேஜில் இந்த ஆம்லா நாட்டில் வந்துட்டு லேடர் நாட் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். இப்போது இந்த ரன்னிங் ஒயர் பாருங்கள், இப்படி லெஃப்ட் ஹேண்டில் மடித்து இந்த ஃபஸ்ட் லூப்பில் போடுறோம். ஃபஸ்ட்டு லூப்பில் போட்டுட்டு இது செகண்ட் ஒயர், இது ஃபஸ்ட்டு ஒயர், இந்த ரெண்டு ஒயர் இந்த மாதிரி இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்து இந்த லூப்பில் போடணும். இப்போ நாட் டைட் பண்ணக்கூடாது. இப்போ இதே ரன்னிங் ஒயர் லூப்பை இந்த ரெண்டாவது லூப்பில் இப்படி போடணும். போட்டுட்டு இந்த ரெண்டாவது ஒயர் மேல் பக்கம் போகும், இந்த ஒயரை இந்த லூப்பில் போடணும். அவ்வளோதான். போட்டுட்டு மேல் பக்கம் போகிற ரெண்டு ஒயரை பிடிச்சி விடுங்க, அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சி விடுங்க, நாட் டைட் ஆயிரும். ஒன் ஆர் டூ டைம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். லேடர் நாட் போடலாமான்னு சொல்லிவிடும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கேட்பீங்க, லேடர் நாட் போடாமல் போட்டால் இந்த மாதிரி ஃபினிஷிங் நமக்கு வராது. இப்போ பாருங்கள், பக்கத்தில் பக்கத்தில் க்ரீன் ரன்னிங் ஒயர், சாண்டில் ரன்னிங் ஒயர் இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ அடுத்து சாண்டில் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம பின்னணும். இப்போ இந்த சாண்டில் ரன்னிங் ஒயர் வச்சு பக்கத்துலேயே என்ன நாட்டில் இருக்கிற ஒயர் கிராஸ் ஆகுதோ பக்கத்துலேயே ஆரம்பிங்க. இந்த க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, இதை அப்படியே விட்டுருங்க, அதை ஒன்றுமே பண்ண வேண்டாம், அதை அப்படியே இருந்துட்டு போட்டோம். அடுத்த ரவுண்டு பின்னும்போது அந்த க்ரீன் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி நம்ம பின்னிக்கலாம். இந்த சாண்டில் ரன்னிங் ஒயருக்கு பக்கத்துலேயே எந்த ஒயர் கிராஸ் ஆகுது, இந்த ரெண்டு ஒயர் கிராஸ் ஆகுது. ஸோ இதுலேயே நம்ம நாட் போட்டுக்கலாம். ரொம்ப தள்ளியெல்லாம் வச்சு ஆரம்பிக்கக்கூடாது, நல்லா இருக்காது. இப்போ நான் சொன்ன மாதிரி லேடர் நாட் போட்டிங்கன்னா அந்த கூடைக்குள்ளேயும் வந்துட்டு ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க, அப்போ தான் எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியும். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் க்ரோத்துக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி அடுத்த ரெண்டு ரெண்டு ஒயராக பிடிச்சி இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னணும். இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னிட்டு இன்னும் ஒரு முறை லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பிகினர்ஸ்க்காக லேடர் நாட் போட்டுட்டு அடுத்து க்ரீன் ரன்னிங் ஒயர் வச்சு சேஞ்ச் பண்ணி பின்னணும். அதையும் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு முறை பார்த்துக்கலாம். இதே மாதிரி இந்த கூடை ஃபுல்லாகவே பின்னிக்கணும். ஓகேவா, மூணாவது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. இப்போ இன்னொரு முறை லீடர் நாட் எப்படி பின்னுறதுன்ட்டு பார்த்துக்கலாம். இந்த ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த நாட்டில் இருக்கிற ரெண்டு ஒயர் இருக்குது பாருங்கள், இந்த ரெண்டு ஒயரையும் கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணி மேலே இப்படி கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இது ஆம்லா நாட்டுன்றதுனால நாட் லூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப டைட்டாக இருக்கும். இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணி இப்படி மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். சாண்டில் லூப் இருக்குது, க்ரீன் லூப் இருக்குது. சாண்டில் லூப்பில் பார்த்தீங்கன்னாக்கா சாண்டில் ஒயர் போகும், க்ரீன் லூப்பில் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஒயர் போகும். இந்த மாதிரி இருக்கும். இப்போ டபுள் கலர்ன்றதுனால கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு புரியும். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை இப்படி லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மடிக்கணும். மடிச்சுட்டு இந்த சாண்டில் லூப்பில் போடுறோமா, இந்த சாண்டில் லூப்பில் போட்டுட்டு இந்த சாண்டில் லூப் பக்கத்துலேயே இந்த சாண்டில் ஒயர் போகும், இதை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும். இப்போது இந்த ரன்னிங் ஒயர் லூப்பை க்ரீன் லூப்பில் இப்படி போடுறோம், இந்த க்ரீன் லூப் பக்கத்துலேயே இந்த க்ரீன் ஒயர் போகும், இந்த க்ரீன் ஒயரை பிடிச்சி இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும். அவ்வளோதான். போட்டுட்டு நாட் டைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு மேலே போகிற ரெண்டு ஒயரை பிடிச்சி விழுங்க, அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை பிடிச்சி விழுங்க. இந்த மாதிரி வந்துடும். இந்த லேடர் நாட் போடுறதுக்கப்புறம் எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோன்னு சொல்லிட்டு தெரியல, ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் எடுக்கணும். இந்த சாண்டில் ரன்னிங் ஒயர் அப்படியே இருக்கட்டும், உள்ளுக்குள்ளே விட்டுருங்க. இப்போ ரெண்டு ஒயர் கிராஸ் ஆகும் க்ரீன் கலரில், இந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். அந்த ரன்னிங் ஒயர் பக்கத்தில் என்ன ஒயர் கிராஸ் ஆகுதோ அங்கேருந்து ஆரம்பிங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரி க்ரீன் ரன்னிங் ஒயர், சாண்டில் ரன்னிங் ஒயர் வச்சு மாற்றி மாற்றி இந்த கூடை ஃபுல்லாகவே பின்னணும், வேறு எந்த சேஞ்சும் இல்லை. இப்போ சேம் இதே மாதிரி ஒரு ஒன்பது ரவுண்டு பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் வரும். இப்போது கூடை ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்க. இப்போது இந்த ரன்னிங் ஒயரை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ ரன்னிங் ஒயர் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஹேண்டிலுக்கும் இந்த ஒயர் கரெக்டாக இருக்கும். ஹேண்டிலும் பின்னிட்டு ஒரு மூணு அடி ஒயர் வரைக்கும் எனக்கு மீந்துருச்சு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஒயர்ஸை உள்ளுக்குள்ளே சொருக்கி விடணும். சொருக்கி விடுறதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டு நம்ம பாக்ஸ் நாட் பின்னிடலாம். பாக்ஸ் நாட் தான் கண்டிப்பாக பின்னணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பாக்ஸ் நாட் பின்னணும்னு கிடையாது. ஆம்லா நாட் பின்னிட்டு கூட ஒரு ரவுண்டு உள்ளுக்குள்ளே மடித்து இந்த மாதிரி சொருகி விடலாம். ஆனால் வந்துட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விடுறதுக்கு மெனக்கட்டி எதுக்கு ஆம்லா நாட் போடணுமேனு சொல்லிட்டு நான் ரொம்ப ஈஸியாக பாக்ஸ் நாட்டையே போட்டு விட்டுட்டேன். இப்போ இந்த லேடர் நாட் போடுறது பாருங்கள் எப்படி இருக்குன்னு, உள்ளுக்குள்ளே இங்கே இருந்து இது வரைக்கும் லேடர் நாட் வருது. இந்த ஒயரை எப்படி சொருகி விடுறதுன்னு பிகினருக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா, அதனால் எல்லா ஒயரையும் சொருகி விட்டுட்டு இந்த ரெண்டு ஒயரை மட்டும் சொருகாமல் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரே மாதிரி ஒரு வரிசையை உள்ளுக்குள்ளே மடித்து இந்த மாதிரி லெஃப்ட் போகிற ஒயரை லெஃப்ட்டு, ரைட் போகிற ஒயரை ரைட்டு, இந்த மாதிரி கிராஸாக பிடிச்சி சொருகி விடுங்க. ஒரே மாதிரி சொருகினீங்கன்னா பாருங்கள் இந்த உள்ளுக்குள்ளே இந்த ஒயர் சொருகினது கூட நீட்டாக இருக்குது. நிறைய ஒயரை வச்சுட்டு உங்களுக்கு இப்படி காமிக்கவும் முடியல, அதனால தான் எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சுட்டு இந்த ரெண்டு ஒயரை மட்டும் சொருகாமல் வச்சுருந்தேன்.
இந்த மாதிரி கிராஸில் எப்படிங்க ஒரே ஸ்ட்ரெயிட்டில் சொருகணும். மாற்றி மாற்றி சொருகுனீங்கன்னா இந்த ஃபுல்லாகவே சொருகி முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப கச்சக்கச்சன் இருக்க மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு. ஒரே ஸ்ட்ரெயிட்டில் பிடிச்சி இந்த மாதிரி சொருகி விட்டுருங்க. இந்த கூடையில் இந்த ஒயரை சொருகி விடுறதுக்கு நான் குறைஞ்சது ஒரு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். இந்த கூடைக்கு நான் ஹேண்டில் வைக்கிறது காமிக்கல, ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், நிறைய விதமான ஹேண்டில் ஐடியாஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ஹேண்டில் பிடிக்குதோ அந்த ஹேண்டில் எடுத்து வச்சுக்கோங்க. சொருகி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒயர் நீட்டிகிட்டு இருக்கும், அதை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஹேண்டில் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபினிஷிங் வந்திருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோ நிறைய இருக்குது, நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நன்றி, வணக்கம்.